மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நம்ம சொல்லப்போது ஸ்டார்ட் அப். இந்த ஸ்டார்ட் அப்னால் தொடக்கம் அப்படின்னு அர்த்தம். இதில் நிறையா பேர் சக்ஸஸ் ஆகிட்டு வராங்க, ஒரு சிலர் தோல்வியும் அடைஞ்சு வராங்க. இதுக்கு காரணம் என்ன? எதுக்காக இவங்க ஜெயிச்சுட்டு வராங்க? எதுக்காக இவங்க தோத்துட்டு வராங்க? அதனால் தோல்வி அடைஞ்சவங்களாம் உணர்ந்து தெரியாதவன், சக்ஸஸானவங்களாம் வெற்றி அடைஞ்ச பெரிய ஆளுங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு உண்டான காரணங்களையும் நான் சொல்கிறேன். அதுக்காக தான் இதை பதிவு போடுறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அதுங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறது, இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, உடனே ஃபைனான்ஸ் இருக்குதுன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன், இது என்ன பெரிய காரியமாக இது அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது தவறான வார்த்தைகள். என்னதுங்க, பணம் இருந்தால் மட்டும் நான் தொழில் தொடங்கி விடுவேன் அப்படின்றது 99% அவன் ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உடையவன். அப்போ ஃபைனான்ஸ் இல்லாதவன்னா தொழில் தொடங்கலையா? அடுத்தவன்ட்ட கடன் வாங்கி ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்றால் பணம் தேவை தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த தொழிலை தொடங்கும்போது அந்த தொழிலுக்கு உண்டான புத்தகங்கள், குறிப்புகள் இவைகளை நீங்கள் மெமரி பண்ணி வச்சாகணும், படித்தாகணும். குறிப்பாக நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வைக்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா, என்னென்ன மெடிக்கல்ஸ் மெடிக்கல் கம்பெனிஸ் இருக்குது, அந்த மெடிக்கல் கம்பெனியில் என்னென்ன ப்ரொடக்ஷன் ஆகுது, எந்தெந்த மெடிசினுடைய விலை என்னென்ன, அது எந்தெந்த லாபம் கொடுக்கும், எந்தெந்த விதத்தில் எவ்வளோ நாள் அதோடைய கேரண்டி அண்ட் வாரண்டி இருக்குது, இவைகளெல்லாம் இன்னும் நிறையா நான் சொல்லிட்டே போகணும். இவ்வளவையும் நீங்கள் பார்த்து அதை ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழிலை தொடங்குங்கள். என்னங்க, என்கிட்ட பைசா இருக்குதுங்க, ஒரு 10 லட்சரூபா இருக்குதுங்க, உடனே போட்டான் தொழில் ஆரம்பித்தேன், இந்தந்த ப்ரொடக்ஷன் வீக்கில் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு குறிப்பாக சொல்லணே, இப்போ வின்டர் சீசன், அது குளிர்காலத்தில் சளி அதிகமாக பிடிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகள் நீங்கள் வாங்கி வாங்கிச்சுன்னா சேல்ஸ் அதிகமாக ஆகும். வெய்ய காலத்தில் கண்ணு வலி அதிகமாக வரும், அப்போ கண்ணு வலிக்கு உண்டான மருந்துகளை வாங்கி வச்சிங்கன்னா சேல்ஸ் ஆகும். இந்த குளிர் நாளில் காது அதிகமாக அடைச்சிக்கும், அப்போ காதுக்கு உண்டான மருந்துகளை வாங்கி வச்சிங்கன்னா பயனுடையதாக இருக்கும். ஆனால் நம்முடைய நம்ம நினைக்கிறது, சார் நான் நம்ம ஆரம்பிச்சிட்டேங்க, எல்லாத்தையும் வாங்கி போட்டேன், அது எல்லாத்தையும் வாங்கி போட்டார், மழை காலத்தில் ஓடலை, ஏன்னா அது கண்ணுமொழி மருந்து, கண்ணுமொழி மத காலத்து வருமா, வராது. அப்போ அந்த வாங்கி வச்ச பொருள்கள் அனைத்துமே தேங்கி இருக்கும், அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் யார் கட்டுறது? நீ தான் கட்டணும். புரியுதா? வராத கண்ணு வலி வராத மருந்தை நீ வாங்கி வச்சு வரும், ஏதாவது ஒருத்தவங்க 2 பேர் வரும், அதுக்கு பேக் பேக்காக வாங்கிறத ஒரு டசன் வாங்கி வச்சிங்கன்னா கூட அதுவே உங்களுக்கு 6 மாதம் ஆகும். ஏதாவது ஒருத்தவங்க 2 பேர் வாங்குவோம் ஐ ட்ராப்ஸு. வெய்ய காலத்தில் போய் காது நல்லா கேட்கும், அப்போ போய் அவனுக்கு ஏர் ட்ரிங்க்ஸு தேவையா? தேவையில்லை. இருந்தாலும் அதை நம்ம ஒவ்வொரு டசன் கணக்கில் வாங்கி வச்சு இது வாங்கி பிண்டல் பிண்டில் வாங்கி வைக்கிறது வேஸ்டேஜ். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்குது, புரியுதுங்களா? அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ணணும். இதை பற்றி நீங்கள் முதல்ல அதை பற்றின அறிவு உங்களுக்கு இருக்கணும், புரியுதுங்களா? அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட அறிவு. எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு காதுங்க, தொழில் சம்மந்தப்பட்ட அறிவை நீங்கள் எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறீங்களோ
அப்போ தான் அந்த தொழிலில் உங்களால் முன்னுக்கு வர முடியும். ஸ்டார்ட் பண்ணவன் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் தொழில் சம்மந்தப்பட்ட அறிவை அவங்க வளர்த்துக்காதது தான். புரியுதுங்களா? இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் கசாப்பு கடை வச்சார். அவர் தீபாவளிக்கோ ரம்ஜானுக்கோ வச்சார்னா நல்லா ராம செம லாபம் அடிச்சுட்டு வந்திருப்பார். ஆனால் அவர் அடித்தது எப்போ தெரியுங்களா? அமாவாசை அன்னைக்கு. அதில் அது ஏதாவது விரத நாட்களில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இது மாதிரி நாட்களில் விற்கும்போது வியாபாரம் களைக்கட்டம் ஓட்டாக இருக்காது. அப்போ வெட்டின காடுகள் அழுகித்தான் போகும். எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னது உங்களுடைய அறியாமைதான் காரணமே தவிர உங்கள் தொழில் இன்னும் மட்டமானது இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னது உங்கள் தொழில் மட்டும் இல்லை, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இன்றைக்கி இது விற்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணிங்கன்னா நிச்சயம் லாபம் கிடைக்கும். புரியுதுங்களா? இது பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணாதீங்க. சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் இப்போ பேசுகிறேன். தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் நீங்கள் மட்டும் போட்டுட்டு என் கூட பேசுகிறேன்னாதீங்க. என்னால் பேச முடியாது, உங்களுடைய நம்பர் எனக்கு தெரியாதால் எப்படி பேச முடியும்? தயவு செஞ்சு உங்களுடைய கமெண்ட்ஸில் என்னுடைய கமெண்ட்ஸில் உங்களுடைய நம்பரை செல் நம்பரை கொடுத்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணாதுங்க. தேங்க்யூ.